ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிஓஜி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, போக்கர் MP40 ரீடீம் கோடா, அது உன் சேனல் அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் தான் போக்கர் MP40 ரீடீம் கொடுத்துருப்போம் கைஸ். ரீடீம் கோட் கண்டிப்பாக கிடைக்கும், அது எப்படா கிடைக்கும் அதை பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கைஸ். போக்கர் MP40 எப்படி ஃப்ரீ ஆவாங்கிறத பற்றி அந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தெரிஞ்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளேக் நல்லா கொடுத்துங்க கைஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து ஃப்ரீயாக கிவேஸ், இது மாதிரி டோர்னமெண்ட்ஸ், அப்புறம் வந்து நிறைய இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃபன் மேட்சஸ், ரூம் மேட்சஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை நல்லா கொடுத்து வச்சுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு மட்டும் லைக் மட்டும் கொடுங்க. ஓகே வாங்க, நாங்கள் நம்ம போய் எப்படி அந்த போக்கர் MP40 வாங்குறதுங்கிற பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ நான் ஃபுல்லாக சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து இந்த போக்கர் MP40 எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. நீ சொல்கிறதெல்லாம் எங்களால் அப்படியா விட்டா போட்டு அளடா அப்படின்னு சொல்லுவீங்க. பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த தடவை கண்டிப்பாக வாங்கி தரப்படும், அதுவும் நம்ம சேனலில் மட்டும்தாங்க ரீடிங் கோட் தரப்போகிறோம். எதுக்கடா எப்பட்றா இதுக்கெல்லாம் ரீடிங் கொடுத்துரு அப்படின்னு கேட்பீங்க. வாங்க பார்க்கலாம். இப்படியே உளறிட்டே இல்லாமல் எதாவது சொல்கிறா சொல்லி தொடடா அப்படிமீங்க சொல்லிடலாங்க. அதாவது வந்து இந்த போக்கர் MP40 இது வந்து ஃபஸ்ட்டு தான் வாங்கி தர முடியும், அப்போல்லாம் கன்ஃபார்ம்லாம் கொடுக்க முடியாது, இதில் கொடுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ரீடிங் கோட் எப்பட்றா தருவீங்கன்னா கேட்டாங்க, உங்களுக்கு வந்து ரெண்டு வீக்லி போடப்படும், ரெண்டு வீக்லிக்கு ரீடிங் கோட் தந்துடும். ஃபஸ்ட் வீக்லி முடிஞ்சோடனே அடுத்த வீக்லிக்கு ரெண்டு வீக்லிக்கு ரீடிங் கொடுமா, அந்த வீக்லி முடிஞ்சோன்னா அடுத்த ரெண்டு வீக்லி போடுவோம். அது எப்போனா ஃபஸ்ட்டு ஏதாவது ரெண்டு நாள் நடக்கும் இந்த இது, அதனால் வந்து இந்த ரெண்டு நாள் தான் ரீடிங் கொடுத்துருவோம். ஸோ அதனால் இந்த ரெண்டு நாள் முடிஞ்சுன்னா மொத்தம் 12 நாள் இருக்கும், நல்லா 6 டைம் வந்துச்சுன்னா மொத்தம் 650 டைமண்டாக வரும். அதை வச்சு நம்ம வாங்கிடலாம், ஒரு ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பாக வாங்கிடலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் கைஸ், அதனால் வந்து ரெண்டு வீக்லிக்கான ரீடிங் கூட உங்களுக்கு தரப்படும், நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம். போக்கிற போய்ட்டு பர்மனெண்ட் எடுத்துடலாம். இந்த ரீடிங் கூட வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பண்ண தேவை கைஸ், ஒரே ஒரு சின்ன ஒரே என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ரூம் மேட்சஸில் வின் பண்ண மட்டும் போதும். எப்படா வின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து டெய்லி வந்து 4:00 4:00 ஒரு எத்தனை மணி வரைக்கும், ஒரு 6-7:00 வரைக்கும் கைஸ், 4:00 7:00 வரைக்கும் என் செல்லில் சார்ஜ் தர வரைக்கும் நான் வந்து லைவ் போடுவேன். 4-7 வந்து லைவ் இருக்கும். அந்த 4-7 வந்து நாங்கள் வந்து 5 ரூம் மேட்சஸ் நடத்துவோம் கைஸ், 5 ரூம் மேட்சஸ் நடத்தும். எந்த மாதிரி ரூம் மேட்ச்னா கேட்டிங்கன்னா வந்து சாதா ரூம் மேட்ச் தான் கைஸ், கிளாஸ் கோடில் இல்லை, சாதா கிளாசிக் மேட்ச் தான். அதில் வந்து கிரானேட்டு மீலி வெப்பன்ஸ் எல்லாமே வைப்போம், கன்ஸ் மட்டும் கிடையாது. கன்ஸ் ஒரு மேட்ச் வச்சா அது ரெண்டும் எல்லாம் மாற்றி வைப்போம், கண்டிப்பாக இப்படி தான் கைஸ் வைப்போம், எல்லாமே ஒரே இதாக வைக்க மாட்டோம். ஸோ மொதல் 10 கஸ்டமர்ஸ் நடக்கும், 10 யார் அது 3 ஜெயிக்கிறாங்களோ, 10 கஸ்டமில் 3 ஜெயிக்கிறவங்களுக்கு போட்டுடப்படும் கைஸ். 10 3 ஜெயிக்கிறவங்களுக்கு நீ எப்படி இதில் ஒத்தா இதெல்லாம் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக ஜெயிக்கலாம் கைஸ், ஏன்னா ஃபன் மேட்சஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து 10 யார் 3 ஜெயிக்கிறாங்களோ, அவங்க எத்தனை பேர் 3 ஜெயிச்சாலும் சரி, அத்தனை 2 பேர் 3 ஜெயிச்சாலும் 2 பேருக்கும் போடப்படும். இது வந்து கண்டிப்பாக அது வந்து ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தரம் இது வந்து பாதியில் நிப்பாட்டவே மாட்டேன், எனக்கு சப்போர்ட் கிடச்சாலும் சரி கிடைக்காட்டும் சரி, ஒரு 4 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்காகவாது இந்த லைவ் போடுவேன், அதை இந்த கிவே கொடுப்பேன். ஸோ யாரும் தப்பாக நினச்சி கூட போனதில் போனாலே எக்ஸாமேட் இன்குபேட்டர் 2 தடவை இல்லை இந்த மாதிரி நினச்சிடாதீங்க, ஏன்னா வந்து அது வந்து சுத்தமாக நான் நினச்ச மாதிரி வரல. ஸோ அதனால் வந்து அது மாதிரி இந்த தடவை பண்ண மாட்டேன்னு கண்டிப்பாக ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்தே ஆவேன். ஸோ ஜெயிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு கைஸ், 3 கஸ்டமர்ஸில் ஜெயிக்கணும், போய் அடிக்கணும், அவ்வளோதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. வேறு ஏதாவது இருந்தால் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ரூல்ஸ் வேறு எதுவும் கிடையாது கைஸ், இவ்வளோ கைஸ், 4-6 இன்றைக்கும் நாளைக்கும் 2 டேஸ் மட்டும், 4-7 வந்து லைவ் நடக்கும். அந்த லைவில் 5 கஸ்டமர்ஸ் வைப்போம், அந்த 5 கஸ்டமர்ஸ்லையும் புய் அடிக்கிறவங்களுக்கு அதாவது அந்த 10 கஸ்டம் அதை மொத்தம் 2 நாள் சேர்த்து யார் 3 கஸ்டம் வின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து போக்கர் MP40 ஃப்ரீயாக வாங்கி தரப்படும். ஸோ வந்து இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், மறக்காமல் நம்ம வந்து டவுட்டை கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு மேலே டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் கைஸ், சொன்னே சொல்லி திருப்பி சொல்கிறேன், கோச்சுக்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருக்கும் இதில். ஸோ அதுக்காக தான் எனக்கே என்ன சொல்கிறதுன்னு இதுக்கு மேலே தெரில. ஸோ டேட்டில் ஒரே தெரில சொல்லிடுறேன் கைஸ், இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கும். 4-7 லைவ் நடக்கும், லைவில் 5 கஸ்டமர்ஸ் நடக்கும். ஒரு நாள் லைவில் 5, அடுத்த நாள் 5 லைவில் 5, மொத்தம் வந்து 10 கஸ்டமர்ஸ் நடக்கும். 10 கஸ்டமர்லேயும் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு வந்து அது இந்த 10லையும் சேர்த்து 3 அதிகமாக யார் போய் அடிச்சிருக்காங்களோ, அதாவது 3 அடிச்சிருக்கணும், மினிமம் 3 அடிச்சிருக்கணும், அந்த மாதிரி யார் அதிகமாக அடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எத்தனை பேர் அடித்தாலும் சரி அத்தனை பேருக்கும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து போக்கிற போய்ட்டு ரீடிங் கொடுத்து வந்து வாங்க தருவோம். ஸோ இவ்வளோதாங்க கைஸ், இதை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் தேவையில்லை நினைக்கிறேன். சரி, உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறாங்க கைஸ், இந்த வீடியோ புஷ்ணா மறக்காம மட்டும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ திரும்ப பார்ப்பதில் எனக்கு மிக மிக சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். பை பை, குட் பை, சே கைஸ்.